ஸோ ஹாய் கைஸ், நான் உங்கள் நிதிலன் தண்டபாணி. நமக்கு வரக்கூடிய கனவுகள் மிகுந்த விசித்திரமான ஒரு சில விஷயங்கள்லாம் அந்த கனவுகள் அப்படிங்கிறதுல வந்து தோன்றுங்க. அதாவது மனிதனுக்கு கொடுக்கப்பட்ட ஒரு வரப்பிரசாதம் கனவு அப்படின்னே வந்து சொல்லலாம். சராசரியாக இன்றைக்கி இருக்கக்கூடிய கூற்று என்ன அப்படின்னு சொல்லி பார்க்கும்பொழுது, கனவுகள் அப்படிங்கிறது தினசரி நம்மளுடைய வாழ்வியல்ல பார்க்கக்கூடிய, இல்லை கேட்கக்கூடிய, படித்த, உணரக்கூடிய விஷயங்கள் எல்லாமே நம்மளுடைய மனசில் போய் பதிஞ்சு நின்றுட்டு அதனுடைய வெளிப்பாடாக தான் கனவு அப்படிங்கிறது வரும் அப்படிங்கிற மாதிரி பெருவாரியாக சொல்கிறாங்க. இப்படி இருந்தாலும் கூட ஒரு சில நேரங்களில் நமக்கு வரக்கூடிய கனவு இந்த உலகம் சார்ந்த விஷயங்களாக இருக்கும். அதை காலையில் யோசித்து பார்க்கும்பொழுது இந்த உலகத்தில் தேடணும்னா அப்படி ஒரு இடமோ அந்த ஆட்களோ உணர்வுகளோ நம்மளால் இன்றைக்கி நிதர் இப்போ ப்ரெசண்ட்டில் நம்மளால் கண்டுபிடிக்க முடியாது. அது ஒன்று. இன்னும் ஒரு சில கனவுகள்லாம் பார்த்தோம் அப்படின்னு சொன்னால் இந்த உலகத்தை சார்ந்தே இருக்காது. அது ரொம்ப விசித்திரமாக இருக்கும், வித்தியாசமாக இருக்கும். இந்த மாதிரியெல்லாம் அந்த கனவுகள் உங்களுக்கு வந்திருந்திருக்கா? இப்படியெல்லாம் கனவுகள் வந்திருந்தது அப்படின்னு சொன்னால் ஏன் அது உங்களுடைய முந்தைய பிறவியினுடைய தொடர்ச்சி, அதாவது இந்த பூமியிலேயே நீங்கள் பிறந்த முந்தைய பிறவியினுடைய தொடர்ச்சி அப்படின்னு சொல்லியோ, இல்லை வேற்று உலகங்களில் நீங்கள் பிறந்த அந்த ஞாபகத்தினுடைய ஒரு பிரதிபலிப்பு தான் வந்து இந்த கனவுகள் அப்படிங்கிறது, எனக்கு அதை யோசித்து பார்த்துருக்கீங்களா? அடுத்தது, எதிர்காலத்தில் நீங்கள் இது ஒன்று நடந்தால் நல்லா இருந்திருக்கும் அப்படின்னு சொல்லியோ, இல்லை எதையோ ஒன்று நோக்கி ஓடிட்டே இருப்பீங்க. அது எதிர்காலத்தில் உங்களுக்கு நடக்கும், ஆனால் அது நடக்கிறதுக்கு முன்னதாகவே அந்த காட்சிகள் எல்லாம் உங்களுக்கு கனவு வாயிலாக காட்டி கொடுத்துருந்துருக்கா? அப்போது உங்களால் எதிர்காலத்தை பார்க்க முடிஞ்சிருக்கு அப்படிங்கிற கூடிய அந்த ஒரு எண்ணம் என்றைக்காவது உங்களுக்கு வந்திருக்கா? இந்த மாதிரியெல்லாம் அனுபவங்கள் உங்களுக்கு இருந்திருக்கா? இதெல்லாம் வந்து கற்பனை அப்படின்னு சொல்லி உதாசீனப்படுத்தியிருக்கீங்களா, இல்லை இது உண்மைதான் அப்படின்னு சொல்லி ஆராய்ந்து பார்த்துருந்துருக்கீங்களா? இதற்குண்டான விஷயங்கள் தான் இன்றைக்கி நம்ம வீடியோவில் பார்க்க போகிறோம். ஸோ மரணத்திற்கு பின் மனிதர் நிலை அந்த நூலினுடைய 15வது பாகத்தை பார்க்க போகிறோம். இன்னையோட இந்த நூல் முற்று பெறுகிறது. ஸோ கடைசி டாபிக் இன்றைக்கி. இது முடித்ததுக்கு பிறகு எனக்கு ஒரு ஐடியா இருக்குது, அதாவது டெஸ்டினி ஆஃப் சோல்ஸ் அப்படின்னு சொல்லக்கூடிய இந்த நூல், அதாவது ஜேர்னி ஆஃப் சோல்ஸினுடைய தொடர்ச்சி இது. அதை விட ரொம்ப பெரிய புக் இது, இதை தொடரலான்னு இருக்கேன். ஸோ உங்களுடைய விருப்பம் இருந்தால் இதை தொடரலாம், ரைட்? சரி, இன்றைக்கு உண்டான வீடியோ மறைமலையடிகள் எப்படி சொல்ல ஆரம்பிக்கிறார் அப்படின்னு சொன்னால், இந்த பூமி அப்படின்னு சொல்லக்கூடியது மட்டும்தான் இந்த மிகப்பெரிய அண்ட சராசரத்திலேயே பூமி ஒன்று தான் வந்து உயிர் வாழ்வதற்குண்டான தகுதியான ஒரு இடம் அப்படின்னு சொன்னால், அதை விட ஒரு மிகுந்த ஒரு முட்டாள்தனமான ஒரு விஷயம் வேறு எதுவுமே கிடையாது அப்படின்னு வந்து சொல்கிறார். இதை சொல்லும்பொழுது ஏறத்தாழ 100 வருஷத்துக்கு முன்னதாக அவர் பேசியிருக்கார். இந்த நூல் வெளியே வரும்பொழுது 1908. ஸோ 100 வருஷத்துக்கு முன்னாடியே இந்த ஒரு வார்த்தையை அவர் சொல்கிறார். இது மட்டும் இல்லாமல் அன்னைக்கு வாழ்ந்த விஞ்ஞானியான சர் ஜான் ஹெர்ஷல் அப்படின்னு சொல்லக்கூடியவரும் சொல்கிறார். என்ன சொல்கிறார் அப்படின்னு சொன்னால், பூமி அப்படிங்கிறதுல இந்த பருவ நிலைக்கும் இந்த தட்பவெட்பத்திற்கும் இங்கே இருக்கக்கூடிய சூழ்நிலைக்கும் ஏற்றாற்போல் உயிர்கள் அப்படிங்கிறது உருவாயிருக்கு. இதுபோல் ஒரு ஒரு கிரகங்கள்லையும் அதந்தந்த சூழ்நிலைக்கு ஏற்றாற்போல் உயிர்கள் அப்படிங்கிறது ஏன் உருவாகிருக்கக்கூடாது? நீ இங்கே இருக்க மாதிரி ஆக்சிஜனும் இங்கே இருக்க மாதிரி தண்ணியும் தான் வந்து இருந்தால் தான் உயிர் உருவாகும் அப்படின்னு உன்னால் எப்படி சொல்ல முடியும்? சூரியன்லேயே வந்து உயிர் உருவாகக்கூடாது அப்படிங்கிறதுக்கு என்ன இது? நீ இங்கே இருக்கிற மாதிரி இருந்தால் தான் உயிர் உருவாகும் அப்படிங்கிறது சொல்கிறதுங்கிறது மிகுந்த ஒரு முட்டாள்தனமான ஒரு விஷயம் அப்படிங்கிறார். இதை மறைமலை அடிகள் கொஞ்சம் உயர்த்தி எப்படி சொல்கிறார், அதாவது நம்மளுடைய கலாச்சார ரீதியாக சொல்லும்போது எப்படி சொல்கிறார் அப்படின்னு சொன்னால், நம்மளுடைய தேவர்கள் அப்படின்னு சொல்லக்கூடியவர்கள் ஒளி உடல் பெற்றவர்களாக இருக்கக்கூடியவர்கள் நம்மளுடைய புராணம் சொல்லுது. அதாவது நம்மளை போல் இந்த மாதிரி கன உடல் இல்லாமல் ஒளி உடல் பெற்றவர்கள்னு. சூரியனில் இருக்கக்கூடியவர்கள் அந்த ஒளி உடல் பெற்றவர்களாக இருப்பதற்கு உண்டான பாசிபிலிட்டிஸ் இருக்குல்ல, எதையுமே நமக்கு தெரியல, அவ்வளோதான். தெரியல அப்படின்னு சொல்லக்கூடிய அந்த ஒரு காரணத்தினால இது மட்டும்தான் நிஜம், இது எல்லாமே பொய் அப்படின்னு சொல்கிறது மிகுந்த ஒரு முட்டாள்தனம். அப்போது இந்த மாதிரி கூட இருக்கலாம் இல்லைன்னு கூட ஒரு பாசிபிலிட்டி இருக்குல்ல, அவர் அதை தான் முன்வைக்கிறார். இது இருக்கும்னு அவர் சொல்லலை, இந்த பாசிபிலிட்டி இருக்கலாம் இல்லைன்னு ஒரு முன்வைக்கிறார். இது போல் ஒரு கிரகங்கள்லையும் இந்த மாதிரி ஒரு இது இருக்கலாம்ல. அப்படி பார்த்தா அண்ட சராசரம் முழுக்க எத்தனை உலகங்கள் உண்டு, எத்தனை அதில் எண்ணற்ற கோடிக்கணக்கான உயிர்களும் அதனுடைய வகைகளும் உண்டு. அந்த இடத்துல இருந்து கூட நம்ம இந்த பூமியை அப்படிங்கிறதுக்கு வந்திருக்கலாம்ல. இந்த பூமியிலிருந்து மறுபடியும் இது போல் பல வேறு அண்டங்களில் இருக்கக்கூடிய உலகங்களுக்கோ இல்லை நட்சத்திர கூட்டங்களுக்கோ போய் நம்ம வந்து பிறப்பாக எடுக்கலாம் இல்லையா? இந்த இது கற்பனை அப்படின்னு மட்டும் சொல்லாமல் கொஞ்சம் ப்ராக்டிக்கலாக யோசித்து பார்த்தோம் அப்படின்னு சொன்னாலே நமக்கு வந்து இது ஓகே, தெர் இஸ் அ பாசிபிலிட்டி அப்படிங்கிறது வந்து நமக்கு தெரியும். இதில் பார்த்தோம் அப்படின்னு சொன்னால் தான் நம்மளுடைய இந்த முற்பிறவியினுடைய எண்ணங்கள் அப்படின்னு சொல்லக்கூடியதெல்லாம் இதிலிருந்து அப்படியே டிடியூஸ் பண்ணிகிட்டே வரும்பொழுது தான் ஒன்று ஒன்றா அப்படியே வந்துக்கிட்டே இருக்குது. கூடவே பார்க்கும்பொழுது நிறைய மனிதர்களுக்கு இந்த நடந்த அனுபவங்களும் இதில் உண்டு. மறைமலை அடிகளில் ஒரு சில விஷயங்களை அதை நமக்கு எடுத்து சொல்கிறார். என்ன அப்படின்னா, வேறு வேறு உலகங்களில் நம்ம பிறப்பு எடுக்கும் பொழுது அந்த அதுதான் இந்த உலகத்திற்கு சம்பந்தம் இல்லாத விசித்திரமான வித்தியாசமான நிறைய எண்ணங்கள் அப்படிங்கிறத நமக்கு தோன்றும். இது வந்து இந்த சின்ன வயசாக இருக்கும்போது அதிகமாக தோணும்,
பெருசாக இது குறைஞ்சிரும். காரணம் என்னென்னா, நம்ம இந்த உலகத்தோட பயங்கரமாக அட்டாச் ஆயிடுவோம். நம்மளுக்கு ஸ்ட்ரெஸ்ஸு, மென்டல் ப்ரெஷர், இங்கே இருக்கக்கூடிய ஏதாவது இது அப்படின்னு பார்த்துட்டு போகிறதுனால இந்த புத்தியினுடைய அந்த விரிவாக்கம் அப்படிங்கிறது வந்து அப்படியே சுருங்கி போய் இந்த பூமியோடு ஒன்றிடும். ஆனால் குழந்தைகளுக்கு பார்த்திங்க அப்படின்னு சொன்னால், அது வித்தியாசமாக என்னென்னமோ சொல்லும், பயங்கரமாக என்னென்னமோ பேசும். அது சில பேசக்கூடிய குழந்தைகளே பேசக்கூடிய ஒரு சில நேரம் அந்த மொழியோ பாஷையோ புரியாது. என்ன பேசுறது நீ எனக்கு புரியல அப்படிங்கிற மாதிரி அனுபவப்பட்டிருக்கீங்களா? நான் அனுபவப்பட்டிருக்கேன். இதெல்லாம் அந்த பழைய நினைவுகளினுடைய தொடர்ச்சி தான் இந்த இடத்துல இருக்குது அப்படிங்கிற மாதிரியும் சொல்கிறார். இதுக்கு நீங்கள் பெருசாக விஞ்ஞானம், அடுத்த உலகம் அப்படிங்கிறதெல்லாம் ஒன்று போகணுன்னு அவசியம் இல்லை. இந்த நில உலகத்திலேயே பாருங்களேன், நம்ம தரையில் வாழ்ந்துட்டுருக்கோம். நம்மளால் தண்ணியில் போனால் வாழ முடியாது. தண்ணியில் வாழ்ந்துட்டு இருக்க மீன் நிலத்துக்கு வந்தால் வாழ முடியாது. இங்கே இருக்கக்கூடிய இந்த பூமிக்குள்ளேயே நம்மளால் பறக்க முடியாது, மீன்கள்னால் பறக்க முடியாது, அப்போ பறவைகள்னால் மட்டும்தான் பறக்க முடியும். இந்த ஒரு பூமி அப்படின்னு சொல்லுவதற்குள்ளேயே இத்தனை வெவ்வேறு வித்தியாசங்கள் இருக்கும் அப்படிங்கும் பொழுது, இது போல் வித்தியாசமான இடத்துல இன்னொரு உயிர் உருவாகிருக்கவே முடியாது அப்படின்னு சொல்கிறதுக்கு என்ன சான்று இருக்குது? அதாவது உருவாகிருக்கவே இல்லைன்னு சொல்கிறது நீ உண்மைன்னு சொன்னேன்னா, உருவாகிருக்கும்னு நான் சொல்கிறது உண்மை தானே? ஏன்னா உனக்கு அதுக்கும் ப்ரூஃப் கிடையாது, நான் சொல்கிறதுக்கும் ப்ரூஃப் கிடையாது. அப்போ உன்னோடதும் பாசிபிலிட்டி தான், என்னோடதும் பாசிபிலிட்டி தான். இது நம்மளுடைய கலாச்சாரமும் கோட்பாடுகளும் இதெல்லாம் உண்மை அப்படின்னும், வேற்று கிரகங்களில் உயிர்கள் இருக்குது அப்படின்னு சொல்லியும், அதுதான் நம்ம வந்து என்னென்ன சொல்கிறோம், யக்ஷர்களோ யக்ஷினிகளோ கந்தர்வர்களோ கின்னாரர்களோ தேவர்கள் தெய்வங்கள் அப்படின்னு சொல்லக்கூடிய அந்த படிநிலைகள் கொடுத்து அவர்கள் வேறு வேறு இடங்களில் இருக்கிறதாகவும் நம்மளுடைய புராணங்கள் எல்லாமே நமக்கு சுட்டி காட்டிக்கிட்டு இருக்கு. அப்போ இதெல்லாம் எப்படி நடக்குதுன்னா, நம்மளுடைய என்ன மாற்றம் தான், அதாவது இது மட்டும்தான் நிதர்சனம் அப்படின்னு நினச்சிக்கிட்டே இருக்கிறதுக்கு மீறி கொஞ்சம் நம்மளுடைய பார்வை விரிவடைஞ்சு இதற்கெல்லாம் பாசிபிலிட்டி இருக்குல்ல அப்படின்னு சொல்லி அதை ஆராய்ந்து பார்க்கும்பொழுது, ஒரு சில நேரங்களில் நம்மளுடைய புலன்களுக்கு மீறி ஒரு சில விஷயங்கள் புலப்படும். அந்த அறிவு எட்ட 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 நம்மளுடைய எண்ணங்கள் அது கூட கனெக்ட் ஆகிட்டே இருக்கும். நம்மளுடைய மனம் வந்து இந்த உலக விஷயங்கள் இருக்கக்கூடிய பிடிப்புகள்லேருந்து அப்படியே வெளியே வந்துக்கிட்டே இருக்கும். வெளியே வர 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 மேலே இருக்கக்கூடிய நிறைய விஷயங்கள் தெரிய தெரிய அந்த இடங்களில் எண்ணம் போகும்பொழுது, அந்த இடத்திற்கு ஏற்றாறு போல் நம்மளுடைய எண்ணம் இருக்கும் அப்படின்னு சொன்னால், இந்த பூமியை விட்டு நம்ம அந்த இடத்துக்கு போயிடுவோம். அவ்வளோதான் லாஜிக், வேறு ஒன்றும் இல்லை. அங்கே ஒன்று இருக்குதுன்னு எனக்கு தெரியணும், அந்த இடத்து மேலே இருக்கக்கூடிய அந்த விஷயங்கள் மேலே எனக்கு உணர்வுகள் அப்படிங்கிறது ஏற்படணும். ஏற்பட்டுச்சு அப்படின்னு சொன்னால் இந்த இடத்த விட்டு நான் அந்த இடத்துக்கு போயிடுவேன், அவ்வளோதான். அப்போ அந்த இடத்திற்கு ஏற்றாறு போல் இந்த உடலினுடைய தன்மைகள் மாறுபடும். இது நம்மளுடைய இதில் சொல்லியிருக்காங்க. அதாவது சொர்க்க பதவி அடையணும் அப்படின்னு சொன்னால் இந்த உடலோட சொர்க்கம் போக முடியாதுங்கிற ஒரு கூற்று இருக்குது. அப்படின்னா என்ன, சொர்க்கம் அப்படின்னு சொல்லக்கூடியதும் தேவர்கள் அப்படின்னு சொல்லக்கூடியவர்களும் வேறு ஒரு இடங்களில் வாழ்ந்துட்டுருக்காங்க. அந்த இடத்திற்கு ஏற்றாற் போல் நம்ம உடல் எடுத்திருந்தால் மட்டும்தான் நம்மளால் அங்கே போக முடியும். இந்த மனித உருவத்தை, இந்த கன உடலோட நம்மளால் அந்த இடத்திற்கு போக முடியாது அப்படிங்கிறது நம்மளுடைய சராசரி கோட்பாடுகளில் இருக்கக்கூடிய விஷயங்கள். அப்போது இந்த பூமியிலேயே நிலம், நீர், காற்றுன்னு சொல்லி மூன்று வகையான விதவிதமான உயிர்கள் இருக்குது. இதே கான்செப்ட் தானே வெளி உலகங்களுக்கு போனாலும், இந்த உலகத்தில் பஞ்சபூதங்கள்னால் இந்த உடல் உருவாயிருக்குன்னா அந்த உலகங்களில் அதற்கேற்ற மாதிரி உருவாயிருக்கும் இல்லை? அப்போ இங்கே இப்படி சர்வைவ் ஆக முடியும், அங்கே போனால் அப்படி தான் சர்வைவ் ஆக முடியும். அப்போ இந்த உடலோடு எங்கேயும் போக முடியாது. அதனால தான் நம்ம இந்த ஸ்பேஸ் சூட்டெல்லாம் போட்டுக்கிட்டு போகிறோம். அவ்வளோதான லாஜிக்கு. இந்த லாஜிக்கின் படி பார்க்கும் பொழுது, எஸ் இந்த உலகத்தில் இந்த பிரபஞ்சத்தில் நிறைய உலகங்கள் இருக்குது அப்படின்னும், அதுலேயும் உயிர்கள் இருக்குது அப்படிங்கிறதுக்குண்டான ஒரு ஒரு சான்றுக்கு நம்ம வரலாம். ப்ரூஃப் இல்லை, பட் ஸ்டில் லாஜிக்கலாக பேசும்பொழுது உண்டான சான்றுக்கு வரலாம். இப்போ தான் வந்து நம்மளுடைய அந்த கூற்றுக்கு நம்ம வரோம். என்ன, நம்மளுடைய எண்ணங்கள் அப்படிங்கிறது அந்த உலகங்கள்லேருந்து ஏதோ ஒரு காரணத்தினால நம்ம பூமிக்கு வந்திருக்கலாம். அப்படி வரும்பொழுது அந்த எண்ணங்களினுடைய பிரதிபலிப்பு இந்த பூமியிலையும் நமக்கு காட்டும். எது மேலே அதிகமான ஒட்டு இருக்கோ அதனுடைய எண்ண அலைகள் வந்து கண்டிப்பாக அந்த உறக்கத்தில் அதிகமாக காட்டும். கனவுகளில் வந்து இது அதிகமாக தெரிய வரும். இது எங்கே எக்ஸாம்பிள் பார்க்கலான்னா, இது நான் சொல்கிற எக்ஸாம்பிள். இப்போ இந்த இட்டர்னல்ஸ்னு ஒரு படம் வந்தது தெரியுமா? அந்த இட்டர்னல்ஸ்னு ஒரு படம், அந்த படத்தில் ஏஞ்சலினா ஜோலி ஒரு தீனா அப்படின்னு சொல்லிட்டு ஒரு கேரக்டரில் நடிச்சிருப்பாங்க. அவங்களுக்கு பார்த்தீங்கன்னா திடீர் திடீர்னு அப்படியே மைண்டு பிளாங்க் ஆயிரும். பழைய ஏதோ ஃபைட்டு இதெல்லாமே ஞாபகம் வந்துட்டுருக்கும். ஒரு மாதிரி போயிட்டு வந்துருக்கும். அது என்னென்னா, அது ஒரு ரோபோட்டு, அவங்க வந்து ரீபூட் பண்ணியிருப்பாங்க, அது மாதிரியெல்லாம் நடந்திருக்கும். பட் ஸ்டில் அந்த பழைய வாழ்க்கையினுடைய அந்த எண்ணங்கள் இவங்களுக்கு திருப்பு திருப்ப வந்துக்கிட்டே இருக்கும். அவ்வளோதாங்க லாஜிக், வேறு ஒன்றும் இல்லைங்க. ஹாரி பாட்டர் எழுதினாங்க இல்லையா, ஜேகே ரவுலிங், அவங்க எப்படி எழுதினாங்க, ஒரு ஒரு ட்ரெயினில் வந்து ஒரு ஸ்டேஷன்லேருந்து இன்னொரு ஸ்டேஷன் போகிறதுக்கு அவங்களுக்கு வந்து டிலே ஆகிடுச்சு. அவங்க அப்படியே உட்காந்து அந்த அப்படியே ஒரு அரமயக்கம், ஒரு தூக்க நிலையில் அப்படி உட்காந்துருக்கும் போது அவங்களுக்கு வந்த எண்ணங்கள் எல்லாத்தையும் பேப்பரில் எழுதினாங்களாம். அந்த எண்ணங்களில் ஒரு சிலது தான் அவங்களுக்கு ஞாபகம் இருக்கவே எழுதினது தான் அந்த ஏழு வால்யூம் புக்காம். இது ஏன் வேறு உலகங்களில் அது நடந்திருந்ததுனுடைய பிரதிபலிப்பாக அவங்களுக்கு இந்த எண்ணங்கள் தெரிஞ்சிருந்திருக்கக்கூடாது? இல்லை ஒரு 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 நேரத்தில் அவங்களே அங்கே வாழ்ந்திருந்தாங்கன்னா, பழைய கார்ட்டூன் ஒன்று இருக்குது, ஜஸ்டிஸ் லீக்னுடைய ஒரு கார்ட்டூன்,
அந்த ஜஸ்டிஸ் லீக்ல ஃப்ளாஷ் வந்து ரொம்ப ஆர்வமாக ஒரு காமிக்க படிச்சுட்டு இருப்பார். வேற ஒரு சூப்பர் ஹீரோஸ் இருக்கிறதாக ஒரு டைம் ட்ராவல் பண்ணிட்டு போகும்போது இவங்க ஜஸ்டிஸ் லீக் கம்ப்ளீட்டாக வேற ஒரு இதுக்கு போயிடுவாங்க, எங்கே ஒரு உலகத்துக்கு. இவங்க என்ன காமிக் புக்கில் படிச்சுட்டு இருந்தாங்களோ அந்த உலகம் வந்து நிஜமாலுமே அந்த இடத்துல இருக்கும். ஸோ இது எல்லாமே கம்ப்ளீட்டாக இன்டர்லிங்க்டு. ஒன்றா வெளி உலகங்கள் நடந்துட்டு இருக்கக்கூடிய விஷயத்தை நம்மளால் ரிசீவ் பண்ணி இங்கே நம்மளால் அதை வந்து வெளியே சொல்ல முடியும் ஒன்று, இல்லைன்னா ப்ராக்டிக்கலாக நம்மளே அந்த இடத்துல வாழ்ந்துட்டு இருந்திருப்போம். கனவுகள் அத்தனையுமே இல்லை நமக்கு வரக்கூடிய கற்பனைகள் அத்தனையுமே வெறுமன இமேஜினேஷன், வெறுமன கற்பனை தான் அப்படின்னு சொல்லி நம்மளால் ஒதுக்க முடியாது, ஒதுக்கவும் கூடாது அப்படிங்கிறாரு மறைமலையடிகள். இதுக்கு வந்து நிறைய சான்றுகள் உண்டு. அதாவது நம்ம காந்தி கடைசிக்கு விலகாரம் வந்து முன் பிறவிங்கிறது ஒன்று கிடையவே கிடையாது அப்படின்னு சொல்லும்பொழுது, ஒரு சின்ன பொண்ணு நம்ம ஜென்ரல் அப்படிங்கிற பிளேலிஸ்ட்டில் ஒரு 2 வருஷத்துக்கு முன்னாடி போட்ட அந்த பழைய நினைவுகள் எல்லாமே இருந்த ஆட்கள் பற்றி போட்டிருக்கேன். அந்த வீடியோவில் இந்த சொல்லியிருக்கேன், ஒரு சின்ன பொண்ணுக்கு தன்னுடைய கணவன் முந்தைய பிறவியினுடைய எல்லா ஞாபகங்களும் வந்து காந்தி வந்து வெள்ளக்காரனை கூப்பிட்டு போய் அதை ப்ரூவ் பண்ணி காமிச்சிருக்கார். அடுத்த பிறப்புங்கிறது உண்டு தான், அந்த ஞாபகங்கள் நமக்கு இருக்கும் அப்படின்னு சொல்லிட்டு மறைமலை அடிகளும் ஒரு சில விஷயங்கள் சொல்கிறார். ஸோ ஆங்கிலேயர்கள் வந்து ஒருத்தர் இந்த எஜிப்ட்லஸ் ஸ்பிங்ஸ் அப்படின்னு சொல்லியிருக்கும்ல, அந்த பெரிய சிங்க மாட்டை இப்படி உட்காந்துட்டு இருக்கிற மாதிரி, ஸோ அந்த நினப்புகள்லாம் அவருக்கு வந்து இருந்தது ஒரு ஆங்கிலேயருக்கு. அடுத்த பிறப்பு எடுத்து வந்ததுக்கப்புறம் அந்த சுற்று வட்டாரம் எப்படி அங்கே பூஜைகள் நடந்தது, அதனுடைய உருவம் எப்படி இருந்தது, அதனுடைய கட்டமைப்பு எப்படி அப்படின்னு சொல்லி எல்லாம் இது பண்ணும்பொழுது அதை ஆராய்ந்து பார்க்கும்பொழுது எஜிப்தில் இருக்கக்கூடிய அந்த ஸ்பிங்ஸ் அப்படின்னு சொல்லக்கூடியது தான் அது அப்படின்னு சொல்லி அவருக்கு, அதுக்கு முன்னதாக அப்படி ஒரு கான்செப்ட் இருக்கிறதாவே அவருக்கு தெரியாது. கேட்டதில்லை, பார்த்ததில்லை, படித்ததில்லை, எதுவுமே இல்லை. ஆனால் அவருடைய கனவுகளில் வந்த விஷயத்தை அவர் வெளிப்படையாக சொல்லும்பொழுது அந்த பயணிகள் சொன்ன அந்த செய்தி தான் அவர் வந்து சொல்கிறார். இன்னொருத்தர் பார்த்தோம் அப்படின்னு சொன்னால், சைனாவில் ஒரு கோயிலுக்குள்ளே நடந்த நிறைய ரகசியமான வழிபாட்டு முறைகள் எல்லாத்தையுமே வந்து ஒருத்தர்னால் சொல்ல முடிஞ்சுது அப்படிங்கிற மாதிரியும் சொல்கிறார். ஒரு சிலர்லாம் வந்து, நான் பிறப்பில் இன்றைக்கி வந்து ஆங்கிலேய நாட்டில் பிறந்திருந்தாலும் நான் வேறு ஒரு சில இடங்களில் வாழ்ந்ததாகவும் அந்த அனுபவங்கள் இருந்ததாகவும் வேறு நாடுகளில் பிறந்ததாக அந்த அனுபவங்கள் இருந்ததாலாம் நிறைய வந்து சொல்லியிருக்காங்க. அப்போது இந்த முந்தைய பிறவியினுடைய தொடர்ச்சி நமக்கு வந்து அப்படியே தொடர்ந்து வந்துக்கிட்டே இருக்கும். புரியுது, நம்ம இன்றைக்கி நம்ம ப்ரெசண்ட்டில் இருக்கோம், நிறைய விஷயங்கள் பார்க்குறோம் கேட்குறோம், அது வந்து நமக்கு கனவுகளாவோ கற்பனைகளாவோ வர்றது அப்படிங்கிறது உண்மைதான். ஆனால் இந்த முந்தைய பிறவியினுடைய எண்ணங்கள் எப்போ வரும்னா, ப்ராப்பர் டீப் ஸ்லீப்பில் இருப்போம் தெரியுங்களா, அதாவது அப்படி நம்ம செத்த போனமாட்டு இருப்போம், அந்த ப்ராப்பர் டீப் ஸ்லீப் போகும்பொழுது நமக்கு அந்த முந்தைய பிறவியினுடைய நினைவுகள் அப்படிங்கிறது வரும் அப்படின்னு சொல்கிறாங்க. இது முந்தைய பிறவிக்கு மட்டும்தானா அப்படின்னு கேட்டால் கிடையாது, எதிர்காலத்தில் நடக்கக்கூடியது, இப்போ ப்ரெசன்ட் ஸ்டேட்டில் எதிர்காலத்தில் நடக்கக்கூடிய விஷயங்களும் உங்களுடைய மனதினுடைய அந்த ஒரு வேகம் இருக்குது பார்த்தீங்களா, ஏதோ ஒரு ஏக்கம் இருந்ததுன்னா அந்த ஏக்கத்திற்குண்டான விடையும் உங்களுடைய மனசு அப்படிங்கிறது காட்டி கொடுக்கும். இதற்குண்டான ஒரு சில எடுத்துக்காட்டுகள் எல்லாமே சொல்கிறார். அதாவது ஒரு மேலை நாடுகளில் 1800களில் நடந்த சிவில் போர், அந்த போர் நடக்கும்போது அப்பாவும் 2 பசங்களும் ஒரு ஊரில் இருக்காங்க, அந்த போர் நிமித்தமாக ஒரு ஊரில் இருக்காங்க. அந்த குடும்பத்தினுடைய அந்த அம்மா, ஸோ அந்த அம்மா அம்மங்க அந்த மித்த ஃபேமிலி மெம்பர்ஸ் எல்லாம் வேற ஒரு இடத்துல இருக்காங்க. அப்படி இருக்கும்பொழுது திடீர்னு ஒரு நாள் அவங்க அப்பா காலையில் எழுந்திரிச்சு வந்து பசங்க 2 பேர்த்தையும் கூப்பிட்டு, ஏய் உங்கள் அம்மா இறந்த மாதிரி எனக்கு ஒரு கனவுடா அப்படின்னு சொன்னோம். அந்த 2 பசங்களுமே அடடே ஆமாம் எனக்கும் அது 3 பேர்த்துக்குமே எனக்கும் அந்த கனவு தான் வந்தது அப்படின்னு அவங்க அப்பாட்ட சொல்ல, அவங்க அப்பா அதுக்கு உண்டான விசாரிச்சு எடு பார்க்கும்பொழுது உண்மையாலுமே அந்த முந்தைய நாள் இரவு வந்து அவங்க அம்மா வந்து தவறிட்டாங்க, அவருடைய மனைவி வந்து இறந்துருக்காங்க. இது ஒரு விஷயம். அடுத்தது ஒரு போஸ்ட்மேன், இந்த எல்லா போஸ்ட்டும் எல்லாமே இவர் கைப்பட வேணுங்கிறதெல்லாம் எழுதி அவர் கொண்டு போய் போஸ்ட்டு போட்டுட்டு நாடு ராத்திரியில் போஸ்ட்டு போட்டுட்டு திருப்பி வந்து பார்க்கும்பொழுது ஒரு பெரிய தொகைக்குண்டான ஒரு மணி ஆர்டரை வந்து அவர் தொலைச்சிட்றாரு. அப்போ தொலைச்சிட்டு அவர் இரடாப்புன்னு வீடெல்லாம் தேடுறாரு, ஒன்றும் கிடைக்கல. அந்த மனம் வசனப்பட்டு அப்படியே வருத்தத்தில் பருத்து தூங்கும்பொழுது அவருடைய கனவுல வருது, இது வந்து இந்த ஒரு இடத்துல இப்படி சுருண்டு போய் அந்த இடத்துல கிடக்கு அப்படிங்கிற மாதிரி அவருக்கு கனவு வருது. உடனடியாக ராத்திரி எந்திரிச்சு போய் பார்க்கும்பொழுது உண்மையாலுமே அந்த இடத்துல இருக்குது. இன்னொரு ஒரு பெண்மணி ஒரு வீட்டுக்கு வர்றாங்க, வீட்டினுடைய சாவியை பார்த்தா காணோம், ஒரிஜினல் சாவியை காணோம், வேறு இன்னொரு மாற்று சாவி போட்டு அவங்க வீட்டுக்குள்ளே போயிடுறாங்களாம். போகும்போது திரும்பி அவர்கள் அதே போல் தூங்குறாங்க. தூங்கும்பொழுது அவர்களுடைய கனவுல தெரியுது, இந்த மாதிரி ஒரு மரத்துக்கு அந்த வேர் பூண்ட இடத்துல அந்த வேர் முடிச்சிருக்கும்ல, அதுக்குள்ளே அந்த சாவி கிடக்கிற மாதிரி அவங்களுக்கு கனவு வருது. உண்மையாலுமே அடுத்த நாள் காலையில் போய் பார்க்குறாங்க, அந்த இடத்துல உண்மையாலுமே சாவி அப்படிங்கிறது இருக்குது. இதெல்லாமே மனிதர்களுடைய அந்த எண்ண அலைகள், இது எங்கே போயிருக்கா. ஆக்சுவலாக நம்மளுடைய மைண்ட் எல்லாத்தையுமே பார்த்துக்கிட்டே தான் இருக்கும், ஆனால் இந்த கான்ஷியஸ் மைண்ட் மறந்துடும். இதை வந்து நம்மளால் திருப்பி ரீகலெக்ட் பண்ணிக்கிறதுக்கு இந்த கனவுகள் அப்படிங்கிறது ஒரு முக்கியமான ஒரு விஷயமாக இருக்குது அப்படிங்கிறது. இன்னொன்று பார்த்தீங்க அப்படின்னு சொன்னால், ஆன்மாக்கள் கூட தொடர்பு கொள்வதும் நம்மளுடைய இந்த எண்ணங்களுக்கு வலிமை அப்படிங்கிறது உண்டு அப்படிங்கிறது. அதுக்கு ஒரு எக்ஸாம்பிள் பாருங்களேன்,
ஒரு அப்பா இருக்கார், அவர் வாழும்பொழுது நல்ல ஒரு வாழ்க்கையை வாழ்ந்திருக்கார். ஒரு சில வரி கட்ட வேண்டிய ஒரு சில டாக்குமெண்ட்ஸ் எல்லாமே எங்கே போச்சுன்னு தெரியல. ஆனால் அவர் வரி கட்டிடுறார், பட் அந்த டாக்குமெண்ட்ஸை மகங்கிட்ட கொடுக்கறதுக்கு முன்னாடியே இறந்துடுறாங்க. இறந்த உடனே அந்த வரி செலுத்த வேண்டிய அந்த ஆப்போசிட் ஒரு ஆள் வாங்குவாங்கள வரி, அவங்க வந்து கேஸ் போட்டுறாங்க. என்னென்னா, அந்த அப்பா செலுத்த வேண்டியது எல்லாமே இன்னும் பெண்டிங் இருக்குது, பையன் தான் வந்து அதை செலுத்தணும் அப்படின்னு சொல்லி. பையனுக்கு இதனால் வம்பா போச்சு, எங்கள் அப்பா கண்டிப்பாக கட்டியிருப்பார் அப்படின்னு சொல்லும்பொழுது, சரி ப்ரூஃப் காமி அப்படின்னா ப்ரூஃப் இல்லை. வீடெல்லாம் தேடி பார்க்குறாங்க, தெரிஞ்ச இடத்துலலாம் தேடி பார்க்குறாங்க, ஒன்று காணோம். அந்த தொகை ரொம்ப பெருசு. அப்போ அந்த பையன் ரொம்ப அப்படி வசனப்பட்டு, என்னடா அது அனாவசியமாக இப்படி காசு கட்ட வேண்டியிருக்கு அப்படின்னு சொல்லிட்டு படுத்து தூங்குறான். தூங்கும்பொழுது அன்றைக்கி ராத்திரி அவனுடைய கனவு வருது, ஒரு வெள்ளை நிற உருவம். அவன் பார்த்தா அவங்க அப்பாவே தான். ஏன் இப்படி மன வருத்தத்தோடு இருக்கேன்னு கேட்கும்பொழுது, அந்த பையன் அந்த விஷயத்தை சொல்லும்பொழுது அவங்க அப்பா சொல்கிறார், நான் எல்லாமே பே பண்ணிட்டேன்டா, பே பண்ணிவிட்டு அந்த டாக்குமெண்ட்ஸ் எல்லாம் என்னுடைய ஃப்ரெண்டு ஒருத்தங்கிட்ட கொடுத்து வச்சுருக்கேன். போர்ச்சுகல் நாட்டில் வந்து நாங்கள் ஒரு தடவை போயிருந்தோம், அப்போது அந்த பாருக்கு போய் நாங்கள் ட்ரிங்க் சாப்பிடும்பொழுது காசு இல்லை, அப்போ நான் அந்த போர்ச்சுகல் நாட்டினுடைய தங்க நாணயத்தை வந்து கொடுத்து அதுக்கேற்ற மாதிரி நாங்கள் ட்ரிங்க்ஸ் அன்றைக்கி சாப்பிட்டு வந்தோம். இதை நான் ஏன் சொல்கிறேன் அப்படின்னு சொன்னால், நீ யார் நான் யாருன்னு கூட என் ஃப்ரெண்டு மறந்துருந்தாலும், ஏன்னா வயசாகி போச்சு. இந்த நிகழ்வை சொல்ல அது அவனுக்கு ஞாபகம் வரும், இந்த டாக்குமெண்ட்ஸ் எல்லாம் அவங்ககிட்ட இருக்குது அப்படின்னு சொன்னோன்னே விருக்குன்னு அவருக்கு கண்ணு முழிப்பு வந்தோடனே அடுத்த நாள் காலையில் எழுந்திரிச்சு போய் நிஜமாலுமே அவர் ஃப்ரெண்டு எந்த இடத்துல இருக்கார் எல்லா தகவல்களும் சொன்னாராம். அதே போல் அந்த இடத்த தேடி போய் பார்த்தா அவர் ஃப்ரெண்டு இருந்திருக்கார், அவர் சொன்ன மாதிரியே தான் நடந்திருக்கு. இந்த இன்சிடென்ட்டெல்லாம் சொல்லும்பொழுது அவருக்கு ஞாபகம் இல்லை. அப்போ இந்த போர்ச்சுகல் இன்சிடென்ட் சொல்லும்பொழுது, அடடா அவர் பையனா நீ ஏன் அப்படின்னு சொல்லிட்டு, ஆமாம் உங்கள் அப்பா எங்கிட்ட டாக்குமெண்ட்ஸ் எல்லாம் கொடுத்து வச்சுருந்தாருன்னு இந்தானு எடுத்து கொடுத்தோன்னே அந்த டாக்குமெண்ட்ஸ் எல்லாம் எடுத்துகிட்டு வந்து கோர்ட்டில் சப்மிட் பண்ணி, எங்கள் அப்பா வந்து நேர்மையாக எல்லாத்தையும் கட்டியிருக்கார், நான் கட்டணும்னு அவசியம் இல்லைன்னு சொல்லி அவர் தப்பிச்சதாகவும் அந்த ஒரு இது இருக்குது. இப்போ மேல் பார்த்த நிகழ்வுகள் அத்தனையுமே மரமலடிகள் என்ன சொல்கிறேன்னா, உண்மையாலுமே நடந்த நிகழ்வுகளை தான் நான் இங்கே வந்து உங்களுக்கு எடுத்து சொல்லியிருக்கேன். ஸோ இது எல்லாமே வெறுமனே கற்பனை அப்படின்னு சொல்லி நம்மளால் ஒதுக்க முடியாது. இது எப்படி இருக்குது அப்படின்னு சொன்னால், வெறும் கற்பனை இதெல்லாம் பொய் அப்படின்னு சொல்கிறது எப்படின்னு சொன்னால், காசி மாநகர் அதாவது இந்த காஞ்சிபுரத்துலேருந்து காசி மாநகருக்கு போகும்பொழுது காசியில் போய் நின்றுட்டு காஞ்சிபுரம் பொய்ன்னு சொல்கிறதும், காசியிலேருந்து திருப்பி காஞ்சிபுரம் வந்துட்டு காசி பொய்ன்னு சொல்கிறதுங்கிறதுக்கு உண்டான ஒரு இதுதான். அந்தந்த நேரத்தில் அது அதுதான் உண்மை. அப்போ அது அது அடுத்த ஒரு நிலைக்கு போயிட்டோம் அப்படின்னு சொன்னால் முந்தின நிலை வந்து பொய் அப்படின்னு சொல்கிற மாதிரி உண்டானது. யோகா வசிஷ்டமில் சொல்கிறோம்ல, கனவுங்கிறது கனவு நேரத்தில் நிஜம், அந்த விழிப்பு நிலைங்கிறது பொய், விழிப்பு நிலையில் விழிப்பு நிஜம் கனவுங்கிறது பொய், அதுக்காக இன்னொன்று நடக்கலைன்னு ஆயிருமா? இல்லை. ஸோ எல்லாத்தையுமே கற்பனை, முட்டாள்தனம், மூடத்தனம்னு சொல்லக்கூடியவங்க யாருன்னு கேட்டால், அவர்கள் எந்த ஒரு விஷயத்தையும் ஒரு தொலைநோக்கு பார்வையோடு பார்க்காத, பார்க்க தெரியாத அஞ்ஞானிகளே அவர்கள். அவர்கள்கிட்ட நீங்கள் பேசுவதோ தர்க்கம் செய்வதற்குண்டான ஒரு அர்த்தமே இல்லை அப்படிங்கிறாங்க. அவங்களால இந்த குதிரை கடிவாளம் கட்டின மாதிரி தான் அவங்களால இருக்க முடியும். இந்த உலகத்தை ஒரு பரந்த ஒரு பார்வையினால் அவர்களால் பார்க்க முடியாது. உங்களுக்கு இவ்வளவு சொன்னதும் உங்களுக்கு ஒரு மாதிரி இருந்தது அப்படின்னு சொன்னால், இந்த கடந்த காலம் அதாவது இறந்த காலம் எதிர்காலம் அதெல்லாத்தையும் விட்டுருவோம், அந்த கான்செப்ட் எல்லாம் விட்டுருவோம். மரவிலையடிகளே தான் சொல்கிறார், இந்த கான்செப்ட் எல்லாம் விட்டுருவோம். இது எல்லாத்துக்குமே உண்டான அந்த சோர்ஸ் அது என்ன அப்படின்னு எடுத்து பார்த்தோம்னா, எண்ணங்கள் தானே. எப்படி இந்த ப்ரெசண்ட்டில் வந்து நடக்கக்கூடிய எல்லாமே தான் நமக்கு கற்பனைகளாக இல்லை கனவுகளாக வருது அப்படின்னு சொன்னால், அது எப்படி வருது? எண்ணங்களினுடைய அந்த ஸ்டோர் ஆனது தானே வெளிவருது. இதே போல் ஏன் முந்தைய பிறவிகளில் நம்மளுடைய அந்த எண்ணங்கள் ஸ்டோர் ஆனது இன்றைக்கி வரக்கூடாது, வர முடியாதுன்னு எப்படி ஆணித்தனமாக சொல்கிறீங்க? வரதுக்குண்டான பாசிபிலிட்டி இருக்கு இல்லையா? இதே மாதிரி உங்களுடைய எண்ணங்கள், அதாவது நீங்கள் ஃப்யூச்சரை பிளான் பண்ணும்பொழுது அந்த பண்ணின பிளான் சரியாக நடக்குமா நடக்காதாங்கிறத கூட உங்களுடைய எண்ணங்கள்னுடைய வலிமை காட்டி கொடுக்கும் அப்படிங்கிறார். ஸோ இங்கே தேவைப்படக்கூடியது எல்லாமே என்ன அப்படின்னு சொன்னால், எண்ணங்களினுடைய வலிமையும் உங்களுடைய அறிவினுடைய முதிர்ச்சி, அது ஒன்று தான் தேவை அப்படிங்கிறார். உனக்கு அறிவு முதிர்ச்சி அடையலைன்னா இந்த உலகமோ இல்லை இதற்கு கீழே இருக்கக்கூடிய உலகத்திற்கும் நீ போவ. எண்ணங்கள் எண்ணமும் அறிவும் முதிர்ச்சி அடைய 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 மேலுலகங்களுக்கு நீ போய்கிட்டே இருப்ப அப்படிங்கிறார். இவ்வளவு தான், வேறு ஒன்றும் இல்லை. உன்னால் இந்த உலகத்தை விட்டு வெளியே போகணும்னு சொன்னால், நீ அறிவிலையும் உன்னுடைய அந்த மனோபலத்திலையும் நீ முதிர்ச்சி அடைஞ்சிருக்கணும், நீ உயர்ந்து இருக்கக்கூடிய உலகங்களுக்கு போவ. அப்படி இல்லாமல் இப்படியே சுற்றிக்கிட்டே இருந்தே அப்படின்னு சொன்னால் நீ இங்கே கூட வரமாட்ட, இதுக்கும் கீழே போயிடுவே அப்படிங்கிறார். ஸோ இதுதான் வந்து அவர் சொன்ன விஷயங்கள் எல்லாமே. இதுக்கு பெரிய ப்ரூஃப் எல்லாம் வேண்டாம். இது லாஜிக்கலாக அவர் சொன்னது, லாஜிக்கலாக யோசித்து பார்த்தோம் அப்படின்னு சொன்னாலே எல்லாமே உண்மை அப்படிங்கிறது நமக்கு புலப்படும். இந்த மாதிரி அனுபவங்கள்லாம் உங்களுக்கு நிஜமாலுமே இருக்குது அப்படின்னு சொன்னாலும் கீழே கமெண்ட் பண்ணுங்கள், எல்லாருமே தெரிந்து கொள்வதற்காக உதவியாக இருக்கும். ஸோ இதோட இந்த நூல் முடியுது. அடுத்த அந்த நூல் டெஸ்டினி ஆஃப் சோல்ஸ் தொடரலாமா அப்படின்னு சொல்லுங்கள், தனியாக பிளேலிஸ்ட் க்ரியேட் பண்ணியே போட்டலாம். ஸோ அடுத்த வீடியோவில் பார்க்குற வரைக்கும் தொடர்ந்து நிதனங்கள். நான் உங்கள் திறந்த பாணி, நன்றி.